சூப்பர் சிங்கர் ஃபைவ்ல பரபரப்பா செம்ம எக்ஸைட்டிங்கா கொஞ்சம் டென்ஷன் ஃபில்டா செமிஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. டுடே இஸ் த லாஸ்ட் டே. இந்த நாளுடைய முடிவுல கண்டிப்பா சூப்பர் சிங்கர் ஃபைவ் உடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ கண்டெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லெவல் டூவில் இரண்டு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து ஜெயிச்சு உட்காந்துட்ருக்காங்க ஃபரீதா அண்ட் சியார். மூன்று பெர்ஃபார்மன்ஸஸுமே பாடி உட்காந்துட்ருக்காங்க லெவல் டூவில் ராஜகணபதி. இரண்டு பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் ஒன்று ஜெயிச்சு லெவல் ஒன்னில் உட்காந்துட்ருக்காரு ஆனந்த். அண்ட் இந்த மூன்றாவது சுற்றுல என்ன நடந்திருக்கு இப்போ மக்காப்ஸ்? ஸோ மூன்றாவது சுற்றுல இது வரைக்கும் ராஜகணபதி யாழினிக்கு அகேன்ஸ்டா பாடி வின் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் இப்போ ரெண்டாவது லெவலில் உட்காந்துருக்காரு. இந்த மூன்றாவது சுற்றுல இரண்டாவது ஒன் ஆன் ஒன் ஆனந்த் பிரகதிக்கு அகேன்ஸ்டா பாடிட்டு இருக்காரு. ஸோ பிரகதி பாடி முடிச்சிட்டாங்க, இப்போ ஆனந்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் ஆனந்த், நாங்கள் வந்து ராஜகணபதி கிட்ட சொன்ன அதே விஷயம் தான் அவங்க கிட்ட சொல்றோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் இந்த ஒன் ஆன் ஒன் வின் பண்ணியே ஆகணும். சப்போஸ் நீங்கள் அந்த லெவல் டூ போய் சியாத் அண்ட் ஃபரீதா அவங்களுடைய சேலஞ்சை வின் பண்ணலன்னா ஈக்குவல் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு டு பி த ஃபர்ஸ்ட் டிரெக்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஃபைவ். எவ்வளோ ஆசைகளோடு வந்திருக்கீங்கன்னு தெரியும். திஸ் இஸ் யோர் சான்ஸ் மேன், இட்ஸ் அ டூ ஆர் டை. ஓகே, ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் SS05 ஆனந்த் அரவிந்த் அக்ஷன். அகந்தையில் ஆடுவதா ஆடற்கலை, அகந்தையில் ஆடுவதா ஆடல் கலை, அதை அறிந்திடற்கரிராகும் அழகு நிலை. அகந்தையில் ஆடுவதா ஆடல் கலை, நான் ஒரு சிற்பி, நடன கலை தெரிய தேவையில்லை. இருப்பினும் மூனக்கதை வீழக்கிட சொல்வேன். முது நாரை முது குறுக்கு இசை நுணுக்கம் கலரியா விரையா நூல் பஞ்சமரப்பு இவை இசை கூறும். செய்தியம் கூத்தநூல் நடன கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும் தோல் கருவி உழவு முரசு உடுக்கை மிருதங்க தாள மேளமாகும். துளைக்கருவி புல்லாங்குழலோடு மர கீழை ஓடித்து அமைத்து சீவாடி பொருந்து முகவீனை திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும். நரம்பு கருவி மகரையாள் சகோடையாள் செங்கோட்டியாள் ஆயிரம் நரம்புகள் கொண்ட பேரியாள் சாரங்கியுடன் என்றும் நிறவீணையாகும். மிடத்து கருவி குரலாகும் பண்பட்டு பண்பாடு குரல் வகையாகும். இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கை கிளை உழை இழிவிளறு தாளம் என ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன கலைதனில் எத்தனை பாவமுண்டு. நடனத்திலே அவை அத்தனையும் அறிந்தவர் யார் உலகத்திலே? எத்தனை பாவமுண்டு நடனத்திலே? Thank you.